ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்ஸ்அப் கேம் நம்ம சேனலில் போட்டிருந்தோம், அது எல்லோரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேம், வாட்ஸ்அப் கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன கேம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த கேமோட லிங்க் வந்து என்னோடய டெலகிராமில் இருக்குது. நான் இப்போ அதை என்னோடய டெலகிராமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டெலிலைட் ப்ரோ, என்னோடய டெலிலைட் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் மறக்காமல் விளையாடி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து செக்யூரானு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தல இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி நிறைய வெப்சைட்லாம் வந்து ஃபேக்காக இருக்குது. பட் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் மெயில் ஐடியில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் எப்படியும் ஒரு டூப்ளிகேட் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க, அது மூலம் நீங்கள் ட்ரை பண்ணி விளையாடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து என்னோடய டெலகிராமுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு என்ன கேம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் பிறந்த தினத்தில் யாரில் எந்த பிரபலமான நபர் பிறந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கேம் தான். ஓகேவா? அதுவும் இது வந்து நல்ல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலதில் பொய்யாகவும் இருக்கும். பட் இது ஒரு கேம் அப்படின்றதுனால யாரும் அதை பெருசாக கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, இது ஒரு கேம் மட்டுமே, ஒரிஜினல் கிடையாது, நம்ம வரலே சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் அந்த என்னோடய அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த லிங்கை ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஜனவரியில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் மந்த் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம மந்தே டேட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஜனவரி அப்படின்ற பாப்அப் மெனு அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக இருக்கும். எனக்கு வந்து ஜூன், நான் ஜூன் டிக் பண்ணிட்டேன். அடுத்தது அடுத்த பாப்அப்பில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, இது டேட் இருக்கும், அதில் வந்து ஒன்று செக் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி எனக்கு 3ஆம் தேதி நான் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து பர்த்டே அதாவது டேட்டும் மந்தும் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நேம் டைப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கோ இருக்கும், கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம டேட் மந்த்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நேம் டைப் பண்ணோம். நேம் டைப் பண்ணிட்டு அந்த டிலீட் பட்டனுக்கு கீழே நம்ம கீபோர்ட்லேயே கோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி இந்த பேஜுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போவுமே நமக்கு காட்டாது, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்ட பிறகு தான் அது யார் பிறந்த அப்படின்றத காட்டும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஷேர் ஸ்டேட்டஸ் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் வித்தில் வந்துட்டு நான் ரெண்டு வாட்ஸ்அப் வச்சுருக்கனால ஓப்பன் வித் கேட்குது. நீங்கள் ஒரே வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்லேயே ஸ்ட்ரெட்டாகவே கூப்பிட்டுக்கிறோம். ஓகேவா? ஓகே டன். ஓகே, நான் இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஓகே ஓகே, இப்போ பார்க்கலாம் யார் பிறந்த அப்படின்றத உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே காட்டும். நான் அவருக்கா வச்சு காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஏதோ ஒரு நடிகை பிறந்ததாட்டு காட்டுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமோட இது, இப்படி தான் விளாடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிங்க் அந்த லிங்கில் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் நேம் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா முதல்ல மந்தே டேட்டும் சூஸ் பண்ணோம்னா ரைட் சைட் சூஸ் பண்ணிங்கன்னா ஜனவரியில் டிக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாப்அப் மெனுவில், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தை டிக் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து டேட் இருக்கும். அந்த டேட்லேயே ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் செக்கில் இருக்கும், நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டேட்டோ அதை டிக் பண்ணிட்டு நேம் டைப் பண்ணிட்டு கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கோ கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் ஸ்டேட்டஸ் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்கன்னா, ஸ்டேட்டஸில் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த அன்றைக்கி யார் பிறந்த அப்படின்றத நமக்கு காட்டிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நடிகை பிறந்த அன்றைக்கின்னு அப்படின்றது காட்டுது. ஓகேவா? இப்போ நம்ம சென்ட் கொடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் கேம் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் விளாடணும். ஓகேவா? இந்த கேம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ரொம்ப நாளாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக்கும் பண்ணி விட்ருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் என்ன குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.